இப்போ 1 இயர்ஸ் கேள்வியை முன்னாடியே முன் வச்சுட்டேன், தொடருங்க. இந்த பிரேக் விடுறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் பேசினது, அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு எனக்கு மெசேஜ் போட்டே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு நன்மதிப்பை வழங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 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 அடையாளம் தான். நிறையா வந்து வெளியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு, வெளியில் இருக்கிற இந்த சமூகத்துக்கு வெளியில் இருக்கிற எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த 25 ஆண்டுகள் தேர்தல் களப்பணியில் செயல்பட்டுருக்கிற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் எப்படி வளர்ச்சியை நோக்கி ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்காமல், இல்லை வந்து மற்ற சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழாமல் எப்படி வந்து மாநில உரிமையை அல்லது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாக்கின்ற அரசியலை எப்படி அடைகாத்து வருகிறோம், சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த அரசியலை வந்து எளிய மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த கடந்த 25 ஆண்டுகளில் எங்களுடைய தலைவர் அவர்கள் செஞ்ச அந்த களப்பணி தான் இன்றைக்கி வந்து தேர்தல் களத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மாநில கட்சியாக அங்கீகாரம். ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் தேர்தலை புறக்கணித்தோம். தேர்தலை புறக்கணிக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த இழப்புகள், விடுதலை சிறுத்தைகள் மாதிரி இந்த அரசியலில் தேர்தல் களத்தில் வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்தித்த இயக்கத்தை யாரும் பார்த்துருக்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே கூட்டணி அமைச்சு இங்கே செயல்பட்டுருக்கிறோம்னா, இந்திய அளவில் வந்து மிக மோசமான ஒரு ஆட்சி, கடந்த 10 ஆண்டுகள் வந்து ஒரு இரண்ட கால ஆட்சி, அது மோடியினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியை வீழ்த்தணும், அது ஒரு மதவாதத்தை முன்வைக்குது, அல்லது வந்து வர்ணாசிரமத்தை முன்வைக்குது, சனாதனத்தை முன்வைக்குது. இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்று கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை காவு வாங்குது. அப்போ இந்த பின்னணியிலிருந்து ஒரு கூட்டணி தேசிய அளவில் அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினார். அதை வந்து முன்னெடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. எங்களுடைய தலைவர் அவருடைய பிறந்தநாளிலே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அப்படி மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து நான் இங்கே ஒரு 39 அங்கே ஒரு தொகுதி, புதுச்சேரியில் ஒரு தொகுதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து வெறுமனே வந்து நீங்கள் வந்து கூட்டணியுடைய வலிமை அதெல்லாம் தாண்டி இவங்க முன்னெடுக்கிற கோட்பாடு இருக்குல்ல, நீங்கள் வந்து சனாதனத்தை முன்வைக்கின்ற அல்லது ராமருடைய கோயிலை முன்வைக்கின்ற அல்லது வந்து நீங்கள் வந்து அங்கே மதவெறியை முன்வைக்கின்ற ஒரு கூட்டணி, இங்கே சமத்துவம் அல்லது ஒரு அரவணைப்பு, ஒரு நேசம், ஒரு தேச ஒற்றுமைக்காக முன்னெல்லாம் சொல்லி தேர்தலை சந்தித்து பெருவெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றுட்டீங்க. இப்போ நம்ம விக்கிரவாண்டி இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இது இந்த பின்னணியிலிருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். விக்கிரவாண்டி அப்படிங்கிறது தனியாக வந்து நீங்கள் பார்க்க முடியாது. விழுப்புரம் தொகுதி அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற தொகுதி. அங்கே வந்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் செய்த களப்பணி, இது எல்லாமே வந்து வெறும் வந்து விக்கிரவாண்டியில் மட்டுமில்ல, எல்லா தொகுதியிலையும் நம்ம வந்து அங்கே இருக்கிற 6 தொகுதியில் நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில், இந்த தொடர்கின்ற ஆட்சியில் என்னென்ன செயல்திட்டங்கள் இருக்குது? இப்போ வந்து 1000 ரூபா உரிமை தொகை, அது அங்கே வந்து எதிரொலிக்குது. சட்டமன்றத்தில் மட்டுமில்ல, நாடாளுமன்றத்தில் அது வந்து எதிரொலிக்குது. நீங்கள் வந்து நான் முதல்வன் திட்டம், அதே போல் வந்து நீங்கள் வந்து புதுமை பெண் திட்டம், கல்விக்காக, மேல்படிப்புக்காக, உயர்கல்விக்காக வந்து முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர்ற இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டம் ஏழை பாலைகளுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, எங்க என்னை வந்து பேருந்தில் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இலவசம்னா அது கிண்டல் பண்ணுறாங்க, கேள்வி பண்ணுறாங்க, அது தாண்டி அங்கே வந்து அந்த அடிப்படை அடித்தட்டு ஏழை எளிய மக்களுடைய அந்த வறுமையை வந்து போக்குறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. பிள்ளைகள் படிப்பதற்கு வழியை கண்டுபிடிக்கிறார் முதலமைச்சர் வந்து. அப்போ இது எல்லாமே வந்து விக்கிரவாண்டியில் வந்து கட்டாயம் வந்து கூடுதலாக எதிரொலிக்கும். கடந்த முறை வந்து மரியாதைக்குரிய போலேந்தி அவர்கள் வந்து இறந்துட்டார். அவர் வந்து அவருக்கும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனுக்குமான வேறுபாடு, டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற 9,427 வாக்குகள் தான், அவ்வளோதான் வாக்கு வித்தியாசம். ஆனால் அவர் புகழேந்தி அவர்கள் களமாடியது, அங்கே அந்த மக்களுக்காக செயல்பட்டது, அவர் இறந்தது, நான் அங்கே தான் இருக்கிறேன். அவருடைய அந்த அன்பு அல்லது வந்து அவருடைய செயல்பாடு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்து அங்கே வந்து களப்பணி செஞ்சது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கும்பொழுது, இந்த முறை வந்து விக்கிரவாண்டியில் போட்டியே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வார்த்தையே இல்லை. 2021 பெற்ற அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசத்தை சொல்கிறீங்க. புகழேந்தி 9,000 லீடிங்கில் ஜெயிக்கிறாரு. முத்தமிழ் செல்வன் அவர் ஏற்கனவே முந்தைய இடைத்தேர்தலும் போட்டியிட்டவர்.
அந்த வாக்கோடு ஒப்பிடையில, 2021 பெற்ற வாக்கோடு ஒப்பிடையில, 2024 மக்களவைத் தேர்தல் நடந்துச்சுல, அதில் விக்கிரவாண்டி தொகுதினு எடுத்து பார்க்குறப்ப திமுகவுக்கு சற்றேறக்குறைய 20,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. இல்லை, அதாவது அதுதான், நீங்கள் நாடாளுமன்ற தொகுதியை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நாடாளுமன்ற தொகுதி கூட்டம் அந்த 6 தொகுதியில் விக்கிரவாண்டி ஒன்று வருது. இல்லை, நீங்கள் வந்து லீடிங்கே வந்து வெறும் வந்து 1200 வாக்கு வித்தியாசம் தான் லீடிங்கே. எங்களுக்கும் அங்கே ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டுருக்கிற அதிமுக லீடிங்கே வந்து ஒரு 1000-1200 ஓட்டு வித்தியாசம் தான். அங்கே வந்து எல்லா தொகுதியிலையுமே வந்து கூடுதலாக தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். வானூராக இருக்கலாம் அல்லது வந்து திண்டிவனமாக இருக்கலாம், எல்லா தொகுதியிலையும் நம்ம கூடுதலாக வாங்கியிருக்கோம். திருக்கோவிலூரும் நீங்கள் சொல்கிற விக்கிரவாண்டியும் குறைவு தான், லீடிங் குறைவு தான். ஆனால் நீங்கள் சொல்கிற டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக நீங்கள் நான் அப்போ வாங்கின வாட்டு 94 கரெக்ட், நீங்கள் சொல்கிற வாங்கியிருக்கிறது 72,000 ஓட்டு. அதுதாங்க என்ன எந்த பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம்னா, நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னதை நீங்கள் ஓவரால் பார்க்கணும். நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் வந்து மக்களுடைய, இப்போ எங்களுடைய உழைப்பு எல்லாமே இன்றைக்கி வந்து கூடியிருக்கு அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை தான், ஒரு தலைமை, ஒரு ஐக்கனுடைய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த பின்னணியிலேருந்து நீங்கள் வந்து கூடுதலாக போன முறை, இந்த முறை நாங்கள் வந்து பானசனத்தில் நின்றோம், உதயசூரிய சின்னத்தில் நிற்கும் போது கூடுதலாக இருந்தது ஓட்டு. இப்போ பானசின்னங்கிறதுனால அங்கே குறைஞ்சிருக்கலாம். இப்போ உதயசூரிய சின்னத்தில் நிற்கும் போது இதோட கூடுதலாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இன்னும் கூடுதல் நான் ஒரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அல்லது அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கே இருக்க என்டிஏ வந்து அப்படி இல்லை, அது மதவாதத்தை முன்வைக்கின்ற, தேசியவாதத்தை முன்வைக்கின்ற ஒரு கூட்டணி, இது தேசிய இனங்களை முன்வைக்கின்ற கூட்டணி. அப்போ இந்த பின்னணியிலிருந்து இன்றைக்கி வந்து இந்திய அளவில் மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் பேசலாம். அப்போ விக்கிரவாண்டியில் ரொம்ப எளிதாக, அதான் சொல்கிறேன், போட்டி இருக்காது, ரொம்ப எளிதாக வந்து வெல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அன்னியூர் சிவா. பேசலாம். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இன்றைக்கு நாம் தமிழர் வளர்ந்து வருகிறது, எங்களுக்கு திருப்புமுனை தேர்தலாக இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் சொல் பேசுகிற தமிழ் தேசியத்தை உறக்க நாங்கள் பேசுகிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அது வாழ்த்துக்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ் தேசிய அரசியலை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம், நாம் தமிழரும் அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. எனர்ஜி செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும், அதுக்கான களம் வந்து தீர்மானிக்கும். அதனால் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து எதிர்க்கலை, அவங்க மேலே வெறுப்ப கொட்டலை, கோட்பாட்டத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். இப்போ பாஜக இருக்குன்னா பாஜக மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை, மோடி மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை. ஆனால் அவர்கள் முன்னெடுக்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிராக இருக்குது, வெகு மக்களுக்கு எதிராக இருக்குது, உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்குது, பெண்களுக்கு எதிராக இருக்குது, தலித்துகளுக்கு எதிராக இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குது, அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்குது, இந்தியாவுக்கே எதிராக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்க வேண்டியது இருக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் போகலாம், ஆனால் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் இவர்கள் வந்து அமைதியாக இருந்துக்கிட்டே இடஒதுக்கீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய தொகுப்பு இருக்குல்ல, அந்த தொகுப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்றைக்கி இருக்கிற ஓபிசி மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மத்திய தொகுப்பில் இருக்கிற அந்த மருத்துவ கல்விக்கான இடஒதுக்கீட்டை அவங்க ரத்து பண்ணுறாங்க. அங்கே வந்து இருக்கிற அவ்வளோ எம்பிக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் இதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசுகிறாங்க. நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மத்திய தொகுப்பில் இருக்கிற அந்த மருத்துவக் கல்விக்கான இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி ரத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதற்கு வந்து மீண்டும் வந்து அதற்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு ஆண்டுக்கு 12,000 மருத்துவ மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், தலித்துகள் இல்லைங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை, அதில் வன்னியர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 12,000 மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள், தலித் அல்லாத மாணவர்கள் இன்றைக்கி பயன்படுறாங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகளுடைய கடுமையான உழைப்பு. ஏன்னா அங்கே எப்படி வந்து இடஒதுக்கீட்டை எப்படி அவங்க வந்து ஒடுக்குறாங்க, எப்படி வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுறாங்கிறதுக்கு இது ஒற்றை உதாரணம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் போய் பேசுகிறோம்னா எல்லா மக்களுக்குமாக நாங்கள் போராடுறோம், பேசுகிறோம், இது ஒரு அடையாளம். அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இது கீழே வந்து விக்கிரவாண்டியில் இன்றைக்கி வந்து எப்படி நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் நீங்கள் கேட்குறீங்க, அல்லது எப்படி நீங்கள் வந்து அது தேர்தல் காலத்தில் நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே அங்கே வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாரு, அது பேசுகிறாரு. இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கு இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி தான். அந்த அணி தான் இந்தியாவையும் பாதுகாக்கும், அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கும். நன்றி.